நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜோஷுவா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த சுவிசேஷ வாசல்கள் வழியாய் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த தொலைக்காட்சியை நீங்கள் பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆமென். ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்னும் நம்முடைய தேசத்திலே வளருவதற்கு இது ஏதுவாக இருக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பித்து உங்களுடைய விடுதலைக்காக நான் ஜெபிக்க இந்த நேரத்தில் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் அதனுடைய 5 வசனம் நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் என்று அங்கே பக்தன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள், சொல்ல முடியாத தருணங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் உதவிக்கு நண்பர்களை தேடுகிறோம், உறவுகளை தேடுகிறோம், அதிகாரிகளை தேடுகிறோம், பல நேரங்களில் சில தலைவர்களை நாம் நாடி போகிறோம். எப்படியாவது ஒரு விடுதலை வேண்டும், எப்படியாவது இதிலிருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆணித்தனமான முடிவோடு கூட நாம் பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. ஆனால் இங்கே பக்தன் சொல்லுகிறான், நான் நெருக்கப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் என்னை கேட்டருளி. அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயத்திற்கு ஒரு பெரிய அடையாளம். கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், என் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவித்தார். அடுத்து அவர் சொல்லுகிறான், என்னை விசாலத்திலே வைத்தார் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்துல தாவீது மிக அழகாய் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், அங்க இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற ஒரு ஆணித்தனமான நம்பிக்கை தாவீதுக்குள்ள இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா, வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. அந்த 118 சங்கீதத்தின் கீழ்ப்பகுதியை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது, பிரபுக்களை நம்பாதீங்க, அதிகாரிகளை நம்புவாதீங்க, கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருப்பதான் நலம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் அங்க அப்படி இப்படி சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நீங்க நம்புறது வேஸ்ட். ஏன்னா அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மாறி போகலாம், அவர்கள் மாறி போகலாம். மாறாத ஒரு இயேசு ஜீவிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க, 10 கை 10 விரல்ட்டு வேலை பார்க்கணும், 5 விரல் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நான் இப்படி சொல்லுகிறேன், 10 நரம்பு வீணையோடு அவரை ஆராதிக்கணும். ஆமென். 5 புலன்களை அடக்கி நாம் அவரை பார்க்கும் பொழுது பரலோகம் நமக்கு நேராய் திறக்கும். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள் ஆண்டவரை கூப்பிடுவோம், பல நேரங்களில் நாம் கதறுகிறோம். சோதனை வரும்போது, நெருக்க வரும்போது, வேதனை வரும்போது நம்ம ரொம்ப, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு நெருக்கம் நீ தாரீரன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிடுகிறோம். ஆனால் ஆமென், பல நேரங்களில் நம்முடைய கூப்பிடுதல் உண்மையா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. கண்டிப்பா வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நாம தேவைக்கு மட்டும்தான் ஆண்டவரை தேடுவோம்.
எப்பவும் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறான். தாவீதுடைய வாழ்க்கை நீங்க படிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவன் எப்பவும் கர்த்தரை ஆராதிச்சான், இல்லாத போது ஆராதிச்சான், இருக்கும் போது ஆராதிச்சான், ராஜாவா இருக்கும் போது ஆராதிச்சான். அவன் முடிவு வரையும் இந்த கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டே இருந்தான். அதனாலதான் அவருடைய சிங்காசனம் இன்றைக்கும் நிலை பெற்று இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால வேதத்துல இருந்து நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நாங்கள் குறிச்சான்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஜபக்கூடாரம் ஒன்றை அமைத்து அதில் ஊழியம் செய்து வருகிறோம். அப்போ கட்டடம் கட்டியாச்சு, மேலே ஷீட்டு போடணும், எங்கிட்ட வழி இல்லை, எங்கிட்ட பணம் இல்லை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முதலாளிகிட்ட போய் கடை வச்சிருக்கிறவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஐயா எனக்கு ஷீட்டு போடணும், ஆனால் இப்போ எங்கிட்ட காசு கிடையாது, வரும்போது தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் சரியா கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் போய் ஷீட்டெல்லாம் மாட்டிட்டு அன்னைக்கு ராத்திரி இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அந்த முதலாளி மறுநாள் வருகிறார், நாளைக்கு சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும், ஒரு 10 ரூபா மட்டும் கொடுங்க, மிச்சத்தை பெற கொடுங்க அப்படின்ட்டார். நான் என்ன சொன்னேன், பணம் இல்லை, எங்கள்கிட்ட பணம் கேட்கக்கூடாது, வரும்போது தான் தருவேன்னு சொன்னேன். ஆனால் அவர் சொன்னார், இல்லை 10 ரூபா மட்டும் கொடுங்க, மிச்சத்தை பெற பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒன்றுமே ஓடலை. நானும் என் மனைவியும் அந்த கட்டடத்துக்குள்ளே அந்த கல் தரையில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவன் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் ராத்திரி 9:30 பிறகு சாப்பிட போயிட்டோம். எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது, நான் சாப்பிட ஆரம்பிக்கல, எனக்கு ஒரு ஃபோன் வருகிறது, அண்ணா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 ரூபா போட்டிருக்கேன், எடுத்து நீங்கள் ஊழியத்துக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு வயர்லாம் நிறைஞ்சிருச்சு, நான் சாப்பிடவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. நீங்கள் முழு மூச்சோட அவரை மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் பதில் தருவார். இன்னைக்கு கூட நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கலாம், எதையோ சொல்லி வியாகுலத்தோடு இருக்கலாம். உன் வேதனைகளை அறிகிற ஆண்டவர், உன் 4 சுவருக்குள்ள உன் குமுறலை பார்க்கிற ஒரு தெய்வம் இன்றைக்கும் செய்விக்கிறார். அவர் அற்புதத்தை செய்ய இப்ப ஆயத்தமா இருக்கிறார். உண்மையா இன்னைக்கு காலையில என் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாயானால், உண்மையாய் பார்ப்பாயானால் இன்றைக்கே அவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த தாவீதை குறித்து நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுகிறேன். தாவீது அப்படிங்கிற ஒரு தம்பி, ஈசாய் அப்படிங்கிற ஒரு அப்பா, அப்படின்னா உங்களுக்கு நன்றாய் புரியும் என்று நான் நம்புகிறேன். ஈசா என்கிற இந்த அப்பாவுக்கு 8 பிள்ளைகள் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 8 குமாரர்கள் இருந்தார்கள், அதில் கடைசி பிள்ளை தான் இந்த தாவீது. உண்மையிலேயே கடைசி பிள்ளையா இருந்தா அதுக்கு ரொம்ப செல்லம் இருக்கும், ரொம்ப அரவணைப்பு இருக்கும், ரொம்ப ஆசபாசம் காமிப்பாங்க. அது என்ன அக்கப்போரு காமிச்சாலும் கண்டுக்கிடவே மாட்டோம், என்ன சேட்டை பண்ணாலும் நம்ம அதை ரசிப்போம். அப்படிதான் இருக்கும் கடைசி பிள்ளை அப்படின்னா. ஆனால் இந்த தாவீதை குறித்து படிக்கும்போது, தாவீது தன்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் நல்லா படித்து நல்ல வேலையில் போயிட்டாங்க, பட்டாளக்காரனாக போயிட்டாங்க. நான் இப்படி நினைக்கிறேன், நல்ல அரசு உத்தியோகத்தில் நல்ல பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு அவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் தாவீதுனுடைய அப்பா, நான் நினைக்கிறேன் விவசாயியாக இருந்திருப்பார், அதனால் ஆடுகள் இருந்ததுனால இதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்கு தாவீது அனுப்பிட்டார். அப்போ அவன் சொல்ற செல்லமாய் வளர்க்கப்பட வேண்டிய, அவன் தகப்பனுடைய அரவணைப்பில் வளர வேண்டிய, தன்னுடைய அவன் சகோதரர்களால் தூக்கி சுமக்கப்பட வேண்டிய தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டு, ஆமென் சொத்திரம், ஒதுக்கப்பட்டு அவன் காடுகளில் அவன் மேடுகளில் ஆடுகளை ஓட்டி கொண்டு போகிற ஒரு வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். உண்மையிலேயே தாவீதனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் என்று நாம் அங்கே பார்த்தோமானால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் பார்க்குறோம், கூட பிறந்தவங்களாம் படித்து நல்ல வேலையில் இருக்கும்போது ஒருத்த மட்டும் ஆடு மேய்ச்சாம்னா ஊர் என்ன சொல்லும், இவன் மனசில் என்ன ஓடும், எப்படி இவனை இவன் நினச்சிருப்பான்,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உண்மையிலேயே தாவீதினுடைய மனம் அங்கலாய் திருக்கும். உண்மையிலேயே அவன் சோதரம் அவனை காடு நெருக்கியிருக்கும், குளிர் நெருக்கியிருக்கும். அவன் காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இருந்திருக்காது. எல்லாவற்றையும் அவன் சகித்தான், அதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் அவன் சகித்தான். இன்னைக்கு நம்ம கூட சொல்லுவோம், என் வீட்டுக்காக ரொம்ப ஓடினேன், என் அண்ணன் தம்பிக்காக நான் ரொம்ப மாடாக உழைச்சேன், என் வீட்டுக்காக நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், ஆனால் கடைசியில் ஒரு பயில என்னை மதிக்கலை, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, நான் கொடுத்ததை மறந்துட்டாங்க, செஞ்சதை மறந்துட்டாங்க அப்படின்னு உலகம் நம்மளை என்ன செஞ்சிடும்னா மறந்து விடும். ஆனால் தாவீது வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவன் ஆடுகள் மேய்ச்சது உண்மைதான், காடுகளில் அலைந்தது உண்மைதான், அதற்கு மத்தியிலும் கர்த்தரை தேடுவதற்கு அவன் நேரம் கண்டுபிடித்தான் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆரம்ப கால நாட்களில் நான் கேரளாவில் வேலைக்கு போகும்போது ஒரு ரூமில் தான் தங்கியிருப்போம், என் கூட நிறைய நண்பர்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நைட் ஆனால் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சாராயம் குடிக்கணும், இப்படி பல வேலைகள் நடக்கும். அதில் நான் மட்டும் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவேன், பைபிளை பல முறை நான் படிப்பேன். அப்போ இவங்கெல்லாம் என்ன பார்ப்பாங்க, ஏதோ இவன் பண்ணதான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க, அதை என்னை மைண்ட் வைக்க மாட்டாங்க. நானும் அவங்கள கண்டுக்கிட மாட்டேன், அவங்கள யார்ட்டையும் அவங்களோட இடைஞ்சலுக்கு போக மாட்டேன். ஏன் வேலை என்ன, வேலையை முடிச்சு வருவேன், வேதத்தை உட்காந்து இப்போ வாசிப்பேன், நேரும் முழங்கால் நின்று அவன் மணிக்கணக்காக ஜபிப்பேன். இது அவன் நான் சொன்னது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியம். அப்படி நான் எனக்கு கிடைச்ச வேலையை உண்மையாக செஞ்சேன், கிடைச்ச நேரத்தில் கர்த்தரை ஆராதித்தேன், நேரம் வந்தது கர்த்தர் என்னை அவருக்கு என்று தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கூட நீங்க குடும்பத்தில் நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் சாதகம் இல்லாததா இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர் அறிகிறார், எல்லா அவருடைய கண்களுக்கு வெளிச்சமா இருக்கு, எதுவும் அவருடைய கண்களுக்கு மறைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. நீ நான் கண்ணீர் வடிக்கிறேன், நான் கஷ்டப்படுதேன், வீட்டுக்காக ஓடுதேன், பயப்படாதீங்க. நீங்கள் உண்மை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் உண்மையாக செஞ்சு பாருங்க, பிரதிபலன் பின்னாடியே வரும். அம்மையோ அவர் உன் அலைச்சல்களை எண்ணுகிறார், உன் கண்ணீரை துருத்தியில் சேகரித்து வைத்திருக்கிறார். தம்பிக்கு கொடுத்தேன், அண்ணனுக்கு கொடுத்தேன், பெற்றவங்களுக்கு கொடுத்தேன், கவலைப்படாத சொல்லாத, கர்த்தருடைய பார்வையில் ஆமேன் அது நன்மையாக இருக்கும். வேதம் இப்படி சொல்லுகிறது ஒரு வசனம், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை அவன் மேய்ந்து கொள் அப்படின்னு சொன்னா, கடவுளை நம்பி நன்மை செய், அவ்வளவுதான், உன் பின்னாடியே ஆசீர்வாதம் வரும் என்பதற்கு இந்த தாவீது நமக்கு மிகப்பெரிய சான்று. ஏன் அப்படின்னு சொன்னா, 8 பிள்ளைகளோட இந்த ஈசாய் அந்த பெத்லகேம் ஊரில் வாழ்ந்து வருகிற அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசி வருகிறார். சாமுவேல் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசி பெத்லகேமை நோக்கி பிரயாணப்படுகிறார். இந்த தீர்க்க தரிசனுடைய வரவை பார்த்த அந்த கிராம மக்கள் எல்லாம் ஓடி போய், ஐயா தாங்கள் வருவது நலந்தானா, நல்ல செய்திதானா அப்படின்னு ஓடி போய் கேட்குறாங்க. நல்ல செய்திதான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமுவேல் தீர்க்க தரிசி பெத்லகேம் ஊருக்குள்ள நுழைகிறார். அவர் சொல்லுகிறார், நான் பலியிட போகிறேன், என்னோடு கூட நீங்களும் உங்களை சரிப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். சொன்ன உடனே ஈசாய் அப்படிங்கிற மனுஷனை சாமுவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறான். அழைத்தது மட்டுமல்ல அவன் பிள்ளைகளையும் வர சொல்லுகிறார். உடனே என்ன நினைச்சிருப்பாங்க அந்த ஊர் மக்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போயிட்டார், காரணம் என்ன, அந்த வீட்டில் படித்தவன் இருக்கான், பட்டதாரி இருக்கான், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, அதனால தீர்க்கதரிசி இப்போ யாரை தேடி போயிட்டாரு, பணக்கார பிள்ளைகளெல்லாம் கூப்பிடுதாருன்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் உண்மை அதுதானா, இல்லை. அங்கே தொடர்ந்து வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் அரங்கேறுகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக அந்த ஈசாய் ஒவ்வொரு பிள்ளைகளாய் வரிசையாய் நிறுத்துகிறான், ஒவ்வொரு பேரையும் சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். அவர்களில் முதல் ஒருவனை பார்த்த உடனேயே தீர்க்கதரிசி நினைக்கு இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று இவனே நினச்சிக்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், இல்லைப்பா இவங்கள மனுஷன் முகத்தை பார்ப்பான், தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசிட்ட சொல்லும்போது தீர்க்கதரிசி அமைதியாகிறார். 7 பிள்ளைகளும் வரிசையாய் கடத்தி விடுகிறான், 7 பேரையும் பார்த்து முடிச்சிட்டும்
சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு இன்னும் திருப்தி வரல. உடனே ஈசாயினுடைய முகத்தை பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்திலே இன்னும் உனக்கு பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், ஆமா ஒருத்த இருக்கா ஆடு மேய்க்கான். அல்லேலூயா. பாருங்களேன், தீர்க்கதரிசி தேடி வந்தது அபிஷேகம் பண்ணுவதற்கு, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு. அபிஷேகத்திற்காய் ஆமேன் ஸ்தோத்திரம் வந்த அந்த தீர்க்கதரிசி ஆமேன் பெரிய பட்டதாரிகளையும் படித்தவர்களையும் பார்த்தபோது அவர்களை எல்லாம் அவன் அங்கீகரிக்கவில்லை. காடுகளிலும் மேடுகளிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தரை உண்மையாய் ஆராதித்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டதினால் ஆமென் அவனை நீ வெளியே வர சொல்லு என்று சொல்லி ஆள் அனுப்பி தாவீது வேகமாக கிராமத்துக்குள்ள வருகிறான். தாவீதுடைய வரவை எதிர்நோக்கி பெரிய தீர்க்கதரிசி காத்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, இந்த தீர்க்கதரிசி காத்து இருக்கிறார். வேகமாக ஆமேன் ஸ்தோத்திரம் தாவீது வருகிறார். வருகிற வேகத்தை பார்த்து சாமுவேல் எழும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் ஒரு சம்பவத்தை நான் இப்படி படித்தேன், ஆந்திர பிரதேசத்தில் நினைக்கிறேன். ஒரு தம்பி, ஆதிவாசி தம்பி, நல்லா படிச்சிருக்கான். நல்லா படித்து 10th சூப்பர் மார்க், நல்ல மார்க் வாங்கிட்டான். வாங்கின உடனே இப்போ அந்த தம்பியை பார்க்க அந்த கல்வித்துறை அமைச்சர் அந்த தம்பி வீட்டுக்கு வாரார். கல்வித்துறை அமைச்சர் வீட்டுக்கு வாரார்ன்னு சொன்னால் அமைச்சர் வந்தால் யார் வந்தாகணும்? கலெக்டர் வந்தாகணும். கலெக்டர் வந்தால் யார் வந்தாகணும்? தாசில்தார் வரணும். தாசில்தார் வந்தால் எல்லா விஓவும் தலையாரி கிளர்க்கு எல்லாரும் வந்து தான் ஆகணும். இப்போ வெளிக்கு தெரியாது இந்த பையன் வீட்டில் அவன் லைட்டு கிடையாது, நல்ல கூரை கிடையாது, நல்ல தரம் கிடையாது, ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது, அவன் கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது, டியூஷன் கிடையாது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அவன் போகலை. பாருங்க, ஆதிவாசி பையன் மிக கஷ்டப்பட்டு தன் சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து தன்னுடைய ஒரே நோக்கு நல்லா படிக்கணும் என்கிற அந்த உத்வேகத்தோட அவன் படித்ததுனால மார்க், நல்ல மார்க் எடுத்து நல்ல நிலைமைக்கு வந்த உடனே அவனை தேடி அவன் ராஜாக்களும் பிரபுக்களும் அவன் வீட்டுக்கு வந்தாங்க. வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கு, நீதிமொழிகள் 22:29 சொல்லுகிறது, ஆமென் தன் வேலையில் அசதியாய் இருப்பவனை கண்டா, தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படிங்கிற வசனம் எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ன, ஐ மீன் டியூஷன் என்ன, ஒரு பாடத்துக்கும் டியூஷன் என்னெல்லாம் பண்ணி வைக்கிறோம். நம்ம பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கிறாங்களா? பாருங்கள், அந்த பிள்ளை ஜாக்கிரதையாக இருந்ததுனால அவனை ஆண்டவர் இந்த தேசத்தில் உயர்த்தினான். அதுபோல தான் இந்த தாவீதும் சூழ்நிலைகள் எல்லாம் அண்ணமாரெல்லாம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க? நல்ல சுகபோகமாக தான் இருந்திருப்பாங்க, ஆசீர்வாதமாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஆண்டவரை தேடினாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாருங்க, பனிக்குள்ளையும் காத்துக்குள்ளையும் வெயிலுக்குள்ளையும் மலைக்குள்ளையும் ஆமென் ஸ்தோத்திரம் மிருகங்களுக்கு மத்தியிலையும் ஆடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு ஆமென் நெருக்கப்பட்ட சூழ்நிலை கூட அவன் கர்த்தரை ஆராதிப்பதற்கு நேரம் கண்டுபிடித்தான். அவரை உயர்த்துவதற்கு அவன் நேரம் கண்டுபிடித்தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் 7 பேரையும் தீர்க்கதரிசி ஒதுக்கிட்டு இன்னொருத்தனை வர சொல்லின்னு பார்க்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அவனை பார்த்த மாத்திரத்தில் தீர்க்கதரிசி எழும்புகிறான், இவன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள் சாதகம் இல்லாம இருக்கலாம், உறவுகளுடைய நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு அவன் அனுகூலம் இல்லாம இருக்கலாம், அவன் எல்லாராலும் நீ மறக்கப்பட்டவனா இருக்கலாம். கவலைப்படாத, உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எது, சின்னதோ பெருசோ, சின்ன வீடோ பெரிய வீடோ, அவன் கஷ்டம் இருக்க கஷ்டம் இல்லையோ, பணம் இருக்க பணம் இல்லையோ, உண்மையா நீ இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய குமுறலை பார்க்கிற தெய்வம் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, அங்க தாவீது வேகமா வருகிறார். ஆமென். மீண்டும் அப்பா சொல்றான், மீண்டும் அப்பா சொல் ஈசாய் சொல்றாரு, ஐயா அவன் சின்ன பையன், அவன்லாம் ராஜாவாக ஆகக்கூடிய தகுதி அவன் இல்லை ஐயா. யார் சொல்றா? அப்பா சொல்லுதான்.
அப்பன் சொல்றான், ஐயோ அவனுக்கு தீர்க்கதரிசி அந்த ராஜாவாவுக்கு அபிஷேகம் வயசு அவனுக்கு இல்லையா, என் பையனை பாருங்கய்யா, இவனை பாருங்கய்யா, அவனை பாருங்கய்யா, படிச்சிருக்கான், வளர்ந்துருக்கான், நல்ல உடல் தடனா இருக்கான்னு சொல்லி பெத்த அப்ப ரெக்கமெண்ட் பண்றான் மற்ற பிள்ளைங்களை. ஆமென் ஸ்தோத்திரம். பெத்த அவன் கடைசி பிள்ளைய அப்பா கூட ஒதுக்குறான். ஆமென் ஸ்தோத்திரம். பெத்த அப்ப மறந்தாலும் படைச்ச அப்ப ஒரு நாளும் மறக்க மாட்டான் என்பது என்பதற்கு இந்த தாவீது நமக்கு சான்று. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மறக்கப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை புறக்கணிச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க. தாவீதை அழைத்து ஆசீர்வதித்து உயர்த்தின தெய்வம் இன்றைக்கு உங்களையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். ஆரம்ப கால ஊழியங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப எல்லா ஊழியர்களும் ஆமீன் அனுபவ சாட்சிகளை கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் எல்லாரும் ரொம்ப பிரயாசத்தோடு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கிறாங்க. விட்டுட்டு ஓடிடுவோமான்லாம் நினச்சிருப்பாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உண்மையாக அவர் பாதத்தில் நின்னாங்களோ, யாரெல்லாம் உண்மையாக அவரை முருக பிடிச்சிக்கிட்டாங்களோ, அவர்களெல்லாம் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார் என்பதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு கூட ஆண்டவர் ஆமீன் ஸ்தோத்திரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவன் தாவீது தன்னுடைய சூழ்நிலைகளிலெல்லாம் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதே மாதிரி இன்னொரு தம்பியை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோசேப்பு அப்படிங்கிற ஒரு தம்பி நமக்கு நல்லா தெரியும். யோசேப்பு ஆதியாகம் 37:3 அங்கெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆமீன் ஸ்தோத்திரம், ஒரே ஒரு செல்ல பிள்ளையாக யாக்கோபுடைய பிள்ளை அவன் வளர்க்கப்பட்டான். கடைசியில் அவன் புறக்கணிக்கப்பட்டான், மறுக்கப்பட்டான். அவன் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் அவனுக்கு நெருக்கம் வந்தது. யாரெல்லாம் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கோ வான்னு கூப்பிட்டாங்களோ அவங்கெல்லாம் அவனை விரட்டி துரத்துனாங்க. அவன் என்னதான் நடந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில் அவன் யோசேப்பு கர்த்தரை தேடுவதிலே குறியுள்ளவனாய் கவனம் உள்ளவனாய் இருந்ததுனால அவன் நேர வரும்போது தாவீதே காட்டில் இருந்தவன் ஆள் அனுப்பி சீக்கிரமா வர சொல்லுன்னு எப்படி தீர்க்கதரிசி சொன்னானோ அதே மாதிரி இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, அவங்களுக்கு நடுவில் தீவிரமாய் ஆள் அனுப்பி காவல் கிடங்கிலிருந்து அவனை வெளியே கொண்டு வர சொல்லி அவனை ஸ்தோத்திரம் ரெடியாக்கி அவனையும் நல்ல வஸ்திரத்தோட ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தினாங்க. பார்த்தீங்களா, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருந்தா, ஜெபம் பண்றதுல ஜாக்கிரதையா இருங்க, வேத புஸ்தகத்தை வாசிப்பதுல ஜாக்கிரதையா இருங்க, ஆலயத்துக்கு போறதுல ஜாக்கிரதையா இருங்க, கர்த்தருக்கு கொடுப்பதுல ஜாக்கிரதையா இருங்க, ஊழியங்களுக்காக ஜெபிப்பதுல கொடுப்பதுல ஜாக்கிரதையா இருங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா இந்த தாவீதை காட்டிலிருந்து உயர்த்தின தெய்வம், யோசேப்பை ஜெயிலில் இருந்து உயர்த்தின கர்த்தர் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உயர்த்துவார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு அநேகருக்கு பயம், ஊழியத்துக்கு கொடுத்துட்டா அவங்க அப்படி சாப்பிடுறாங்க, இவங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நீ கொடுத்துட்டுன்னா உன் கனவு முடிஞ்சுது, அவ்வளோதான், அதனுடைய பிரதிபலன் உன் பின்னாடி வரும். நம்ம யார்ட்டையும் கணக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிடுவார், ஆண்டவர் கேட்பார். ரோமரில் வாசிக்கும் போது ஆமீன் ஸ்தோத்திரம், கர்த்தர் தெரிந்து கொண்டவனை குற்றம் சாட்டுகிறதற்கு நீ யார், அவரே அவனை நியாயப்படுத்துவார். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, குடும்பத்தில் மனைவியாக இருந்தால் பிள்ளைகளை பராமரிக்கணும், கணவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், குடும்பத்தை சரியாய் நடத்தணும், ஒரு புருஷனாக இருந்தால் குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரியாய் நேர்த்தியாய் நீங்கள் செய்யும் போது அதற்கு மத்தியிலும் கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பதற்கு நேரம் கண்டுபிடிக்கும் போது, சீரியல் நாடகம் பார்க்க நேரம் கண்டுபிடிக்கிறோம், யார்ட்டையாவது போய் வம்பு பேசுறதுக்கு நேரம் கண்டுபிடிக்கிறோம், வேத புஸ்தகத்தை வாசிப்பதற்கும் அவர் சமூகத்தில் முழங்காலில் நிற்பதற்கும் நேரம் கண்டுபிடித்தால் உனக்கு ஆபத்து வரும்போதும் நீ கூப்பிட்டா அவர் என்னன்னு கேட்பார். அல்லேலூயா. எப்போ ஆபத்து வரும்போது மட்டும் கூப்பிடக்கூடாது, எப்போ கூப்பிட்டாலும் அவர் கேட்கணும், அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்ம நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை கூப்பிடும் பொழுது நம்முடைய நெருக்கங்கள் வரும்போது நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்ன
enne ketterli visalathile vaithar aayira saatchigala solla mudiyum indraki kuda naan solligira oru kaariyam amen aandavar neenga unmaya koopidanum pastor udaiya paarvaiki illa amen sodaram mattu udaiya paarvaiki illa unmaya neenga koopidanum neenga naalu sobathukala naan kekkuren david kaattukala kadandu kartare aaradhichathu jaavam pannadhu yaarukku theriyum yaarukkum theriyadhu ana neram vandichi sodakku pottu andavar thooyittaaru யோசேப் குளிக்கல கடந்ததில இருந்து செயில்ல கடந்ததில இருந்து எல்லாத்தலயும் அவ உண்மையா இருந்தான் யாருக்கு தெரியும் விளம்பரம் பண்ணானா யூடியூப்ல போட்டானா Facebookல போட்டானா இல்ல ஒளி கரெக்ட்டா இருந்தா உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்ல தாவீது கரெக்ட்டா இருந்ததனால தான் அவனை தேடி ஆமென் ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசி வந்தான் யோசேப்பு கரெக்டா இருந்ததனால தான் அவனை தேடி அமே ராஜாவும் பிரபுவும் வந்தான் இன்னைக்கு உங்களை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணுமா நீங்க உண்மையா இருங்க சரியா இருங்க கொடுக்கப்பட்ட பொறுப்புல கரெக்டா இருங்க ஒரு மணி நேரம் ஜெபம் பண்றோமா டெய்லி ஒரு 10 அதிகாரம் வாசிக்கிறோமா 10ல ஒன்னு கரெக்டா ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா ஆமே சோ வார வார கரெக்டா ஆலயத்துக்கு போறோமா வாரத்துல ஒரு நாளைக்கு உபவாசிக்கிறோமா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்தினால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை தருவாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன் ஒருவேளை இதுவரைக்கும் என்னால ஜெபம் பண்ண முடியல இதுவரைக்கும் என்னால நல்ல வேதத்தை வாசிக்க முடியல இதுவரைக்கும் என்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல பாரப்படாதீங்க இப்போ நான் ஜெபிக்கிறேன் அபிஷேக நுகத்தை முறிக்கும் எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா இந்த தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் என்னென்ன நெருக்கத்தோட இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த நெருக்கங்கள் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் அந்த நெருக்கங்கள் மாறட்டும் என்னென்ன பாரத்தோட இருக்கிறாங்களோ அந்த பாரங்கள் அவர்களை விட்டு விலகட்டும் வியாதியோடு இருந்தால் அந்த வியாதிகள் இந்த நேரத்தில் சுகமடைவதாக குடும்பங்களிலே பிரச்சனைகள் எழும்பி இருக்குமானால் அந்த பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போவதாக தடைகளை மாற்றுகிறவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்வீராக எல்லா கோணலானவைகளையும் சரிப்படுத்துகிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் செல்வீராக சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே பலத்த கிரியைகளை செய்யும் அப்பா என்னால முடியல என்னால ஒண்ணு சாதிக்க தெரியலன்னு சொல்லி அங்கலாய் போடு இருக்கிற பிள்ளைகளை நீ கரம் பிடிப்பீராக குழந்தை பாக்கியத்திற்காக தவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நேரத்துல ஜெபிக்கிற கர்த்தர் கற்பத்தின் கனியை கொடுப்பீராக ஆண்டவரே இந்த வேலை இல்லாத நாட்கள்ல கடன் அடைக்க முடியாம திணறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தருவீராக திறந்த வாசல் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைப்பீராக வியாதியின் பிடியில் இருக்கிற பிள்ளைகள் குணமடைவார்களாக ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமையினங்கள் அனுப்புகிறோம் ஐயா அற்புதத்தை செய்யும் தொடர்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பங்களில் சமாதானம் தங்கட்டும் ஆசீர்வாதம் தங்கட்டும் நிறைவு உண்டாகட்டும் ஆண்டவரே நாங்கள் அப்ரயோஜனமான ஊழியக்காரர்கள் நீர் சொன்னதை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்